தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்து வரக்கூடிய நேரத்தில் சென்னை மாநகரின் நிலவரம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். சென்னை கே கே நகரில் சூழல் என்னவாக இருக்கிறது அப்படின்னா வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சென்னை கே கே நகர் பகுதியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பிற்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா, தொடர்ந்து கே கே நகரில் எந்தெந்த பகுதிகள் குறிப்பாக பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது, மக்களின் கோரிக்கை என்ன, அங்கு அரசு அதிகாரிகள் யாராவது களத்தில் இருக்கிறார்களா, என்ன நிலவரம்? வணக்கம் கௌதமி. கே கே நகரில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தரைத்தளத்தில் தண்ணீர் மழைநீர் புகுந்துள்ளது. குறிப்பாக பெஞ்சில் புயலின் காரணமாக மழைநீர் மழை கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அந்த வகையில் கே கே நகரில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தாழ்வான குடியிருப்பு பகுதியில் சற்று தாழ்வானதாக இருப்பதால் அங்கு மழைநீர் சூழ்ந்து தரைத்தளத்தில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாகியுள்ளார்கள். அவர்கள் தங்கள் உடைமைகளை பாதுகாக்க கடுமையாக போராடி வரக்கூடிய நிலைதான் அங்கு இருக்கிறது. காரணம், மேலும் மழை தொடர்ந்தால் இன்னும் நிறைய மழைநீர் அவர்கள் வீடுகளுக்குள் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் அவர்கள் உடைமைகள் பாதிப்பை அடையும் சூழல் நிலவுவதால் அவர்கள் தங்கள் உடைமைகளை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அதற்கான காரணமாக அவர்கள் கூறுவது, பொதுமக்கள் கூறுவது என்னவென்றால், அந்த குடியிருப்பு வளாகம் சாலையை ஒட்டி சாலைக்கு கீழாக உள்ளதால், சாலையை விட கீழ்ப்பகுதி உள்ளதால் சாலை நீர் எல்லாம் குடியிருப்பு வளாகத்தில் வருவதன் காரணமாக அந்த குடியிருப்பு வளாகத்தை வெள்ள நீர் சூழ்ந்து வீடுகளுக்கும் தண்ணீர் புகுந்ததாக கூறுகிறார்கள்.